வணக்கம். இன்றைக்கி நம்மளோட திமுகவின் அமுதரசன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு அறிவிப்பு வந்ததுலேருந்தே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக ஊடகங்களில் மாறி இருக்கு. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா, ஏன் இப்போது அப்படின்றதான் கேள்வி. இப்போ குறிப்பிட்டிருக்க பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கு நேற்று அந்த பிரச்சனைகளில் சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்புறம் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிலாம் ஏற்கனவே இருக்குது. ஏன் இப்போ ஆரம்பிக்கிறோம் அதை? இன்றைக்கும் நம்ம இந்த பிரச்சனையை தொடங்கலை. வடமாநில தலைவர்களாகட்டும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை நம்ம இன்றைக்கு மட்டும் செய்யலை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது, முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த வேகம் அது ஒரு பக்கம் இருந்தாலும், எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, திராவிட இயக்கத்தில் பொதுவாகவே எல்லா தலைவர்களுமே தொடர்ந்து இந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்களில், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சமூக நீதி சார்ந்து இயங்கக்கூடிய தலைவர்களோட தொடர்பில் இருந்துட்டுருக்குறாங்க, தொடர்ந்து பயணிச்சிட்ருக்குறாங்க. இப்போ மண்டலுக்கெலாம் இங்கே பெரியார் திடல்லே வந்து மண்டல் அவர்கள் வந்து மீட்டிங் போட்டதாக இருக்கட்டும், பேசினதாக இருக்கட்டும், அறிக்கையை நான் சமர்ப்பிச்சிடுறேன், அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது, அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அந்த கடமையை அப்படின்னு சொல்லிட்டு, பொறுப்பை உங்கள் கைகளில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 89களிலேயே பேசிட்டு போயிருக்காங்க. விபி சிங் வந்து நாம் கூப்பிட்டு பேசியிருக்கோம், ராம்விலாஸ் பாஸ்வானோட தொடர்ந்து பயணிச்சிருக்கிறோம், அதே போல் லல்லு பிரசாத் அவர்களோட தொடர்ந்து பல போராட்டங்கள்லாம் முயற்சிகள்லாம் செஞ்சுருக்கோம். அதனால் தொடர் போராட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு, தொடர்ந்து தான் இந்த மாதிரி பயணிக்கிறோம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளாக இருக்கட்டும், அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்களுக்காக உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய அமைப்புகளோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக திராவிட இயக்க தலைவர்கள் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கிறாங்க, ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கு இந்த இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், அல்ல மதவாத சக்திகளினுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கட்டும், அதனுடைய பரப்புரை அதிகமாக இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதிகமாக இருக்குது, பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் வேகமாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் தேவைகளும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 37 தலைவர்களுக்கு வந்து முதல்வர் வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேள்வினா, இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி இது இயங்க போகுது? ஏன்னா இப்போதைக்கு என்னென்னா நல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்புவீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் எப்படி இது இயங்க போகுது, எப்படியான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்க போகுது? கண்டிப்பாக இது இன்ன மாதிரியான ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இன்னும் வெளிப்படையாக நமக்கு இன்னும் தெரிய வரலை, அறிவிக்கலை. இது வரைக்கும் சொல்லி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்தந்த மாநிலங்களில் சமூக நீதி சார்ந்த பரப்புரைகள் செய்யணும், அதற்கான வேலைகள் என்னென்ன தொய்வு இருக்குதோ அதெல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த கூட்டம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் இன்னைக்கு நேற்று தான் கடிதம் எழுதியிருக்கிறாங்க, 2 நாட்கள் தான் ஆகுது. அவர்களிடமிருந்தும் பதில் வரணும், அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் வரணும். வந்தது பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லாரோடும் கலந்து பேசி அனைவரோட கருத்துக்களோடு தான் இது அடுத்த லெவலில் என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்புறம் முதல்வர் அவர்கள்ட்டருந்து இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்தே பேரலெல்லாம் இன்னொரு டிபேட்டும் சோஷியல் மீடியாவில் போகிறத பார்க்க முடியுது. என்னென்னா, இப்போது டிஎம்கே வந்து அடுத்தது பிஎம் போஸ்ட்டுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு டிபேட்ஸும் போகிறத பார்க்க முடியுது. இல்லை திமுகக்கு எவ்வளோ சீட்ஸ் லோக்சபாவில் வாங்க முடியும், இவ்வளோ சீட்ஸ் இருந்தால் தேவகவுடா ஸ்டைலில் வந்து பிஎம் கேண்டிடேட் புஷ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தெளிவாக சொல்லியிருந்தீங்க, இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் அந்த ஆம்பிஷன்ஸ் இருக்கா, திமுகக்கு வந்து ஒரு நேஷனல் லெவலில் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கா? இல்லை, இன்னும் தலைமை வந்து அந்த மாதிரியான எந்த விருப்பத்தையுமே வந்து தெரிவிக்கல, அதனால் அது இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் தொண்டர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி திமுக தொண்டர்களை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற, இன்றைக்கி இந்த 27% தான் நம்ம மீண்டும் வந்து நிற்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட தொடர்ந்து பாஜகவையும் மோடி அவர்களையும் முன்னிறுத்தக்கூடிய ஊடகங்கள் கூட மோடி செய்யாததை ஸ்டாலின் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்குது. இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஒரு 8 மாத காலத்தில் இங்கே நாம் அறிவிக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் மோடி, குறிப்பாக மோடி வெர்சஸ் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்களா, இல்லை ஸ்டேட் வெர்சஸ் சென்ட்ரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 8 மாதங்களில் இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இந்த ப்ரொடக்டிவாக செஞ்ச எந்த வேலையுமே 8 ஆண்டுகளில் மோடி அரசு செய்யவே இல்லை. கண்டிப்பாக இது இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் வரலாம், அது வேட்டி கட்டிய தமிழனாக இருந்தால் நமக்கு கூடுதலான மகிழ்ச்சி. இதை இன்றைக்கி வடமாநிலங்கள் எதிர்பார்க்குறாங்க.
தொண்டர்களும் எதிர்பார்க்கிறாங்க, தலைவர் விரும்பினால் அதற்கான நகர்வுகள் இருக்கும். அதை தாண்டி எனக்கு வேற என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. இதில் ஏன்னா தலைமையின் வந்து வெளிப்படையாக அந்த மாதிரியான முடிவுகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தளபதி அவர்கள் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலம் அப்படின்னு வரணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி அதன் அந்த பாதையில் வந்து செயல்பட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தை வந்து $1 trillion கொண்டு போய் நிப்பாட்டணும்னு சொல்லி அதற்கான முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விவாதங்கள்லாம் நமக்குள்ளார தான் இருக்குதே தவிர தலைவர் இதற்கு என்ன சொல்கிறார், அவருடைய இசைவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தேசிய அரசியலில் இருக்க ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, ஒரு சைடில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னொரு சைடில் பாஜகவை எதிர்க்கிறதுக்கான கட்சிகள் வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க. அது கிளியராக வெளிப்படுது. இப்போ திமுக இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, தேசிய கட்சிகள் நிறையா வகையில் வந்து இன்றைக்கி திமுகவை சார்ந்துருக்காங்க. குறிப்பாக இப்போ பார்த்தோன்னா காங்கிரஸ்க்கு வந்து இங்கேருந்து 8 லோக்சபா சீட்ஸ், அதே மாதிரி சிபிஐ சிபிஐஎம் ரெண்டு பேருக்குமே 2 லோக்சபா சீட்ஸ் இங்கேருந்து வருது. அவங்களுக்கு நேஷனல் லெவல்லே தமிழ்நாட்டிலேருந்து பெரிய அதிகபட்சமான சீட்ஸ் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து திமுக ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர் இருப்பேன். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான லெவரேஜ் கையில் இருக்குது. நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ யூஸ்வலாக தமிழ்நாட்டோட மேலே வைக்கப்படி குற்றச்சாட்டு என்னென்னா, எப்போவுமே நம்ம ஒதுங்கியிருக்கிறோம், நேஷ்னல் பாலிட்டிக்ஸுக்குள்ளே இறங்காமல் ஓரமானு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இப்போ நல்ல சாலிடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ புஷ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு இல்லையா? இல்லை, முதல்ல முதல் கருத்து என்னென்னா, பாஜக வந்து இப்போ வலிமையான கட்சியாக இல்லை. சென்ட்ரல் லெவல்லே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அவர்கள் ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய அவருடைய பாஜகவிலிருந்து இன்றைக்கு எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சிக்கு வந்து மாறுறாங்க. மிக பிரம்மாண்டமான கூட்டணின்னு சொல்லி 2019 அவர்கள் கூட்டணி அமைச்சு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய கட்சியில் எத்தனை பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பாஜக தொடர்ந்து அந்த வீரியமாக அவர்களுடைய சித்தாந்தத்தை அணுகக்கூடிய ஒரு சூழலால் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த கட்சியிலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு போக்கு தான் தொடர்ந்து 2019 நடந்துட்டுருக்கு. அது ஒரு பக்கம். இரண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கக்கூடியது என்னன்னா, இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய தளபதி அவர்களினுடைய இந்த நடவடிக்கை செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமானது. இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் கையாளாத முறையில் வந்து ஒரு சிறப்பான முறையில் அந்த இந்த ஆட்சிங்கிறது வந்து இருக்குது. அவருடைய நடவடிக்கைகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நாம் எதிர்பார்க்கறதை விட, நாம் ஒன்று எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதை விட ஒரு படி மேலே போய் தான் அவருடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான பதிலும் அந்த எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போம். முடிவு வந்து தலைவர் சொல்லுவார் அப்படிங்கிறதோட இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் எப்படி தலைவர் கலைஞர் 15 பிரதமர்களையே வந்து தேர்வு செய்தாரோ, அதே போல் யார் வரணும் அப்படிங்கிற முடிவை வந்து இங்கிருந்து எடுத்தாரோ, அதே போல முடிவுகளும் செயல்பாடுகளும் இந்திய அரசியலினுடைய பயணத்தை திசையை மடைமாற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலிருந்து தளபதி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடமே இல்லை. குடியரசு தினத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒரு சைடில் வந்து ஆளுநரோட உரை வந்து பெரிய விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அப்புறம் இன்னொரு சைடில் பார்க்கும்போது முதல்வர் அவர்கள் வந்து அந்த கூட்டமைப்போட அறிவிப்பை வெளில வருது. ஸோ இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா இல்லாட்டி ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும்? கண்டிப்பாக இல்லை. அதாவது எந்த இடத்துலையும் ஒன்றிய அரசோடு அவர்களுடைய சித்தாந்தத்தோடு நம்ம ஒன்றி போக வேண்டிய எந்த தேவையும் நிர்வாக ரீதியாக தான் கேட்குறேன். நிர்வாக ரீதியாக இப்போ பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்த பிறகு இப்போ பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த நிகழ்வில் ஆளுநர் சொல்கிறாரு, எல்லாருமே வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மேடையிலேயே இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரட்டை இருமொழி கொள்கை தான், இங்கே இதை வந்து ஆளுநரே வந்து ஒத்துக்கணும் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயே சொல்கிறாங்க. அதனால் எந்த இடத்துலையுமே ஆளுநராக இருக்கட்டும், இல்லை ஒன்றிய அரசு அவர்களுடைய சித்தாந்த ரீதியை வந்து நிர்வாக ரீதியாக தலையிடுவதாக இருக்கட்டும், அப்போது மாநில உரிமையை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலையும் திமுக தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்காது. அதற்கான பதிலடி என்னவோ அதை கொடுக்கும், அதை விட்டு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாது. அது ஃப்ரிக்ஷனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து மோதலாக இருந்தாலும் சரி, எந்த எதற்காகவும் எந்த நிலையிலையும் அந்த மாநில உரிமையை தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவுகளில் இன்னொருத்தர் வந்து தலையிடுவதை இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. ஸோ இப்போ சமூக நீதி கூட்டமைப்பும் ஒரு வகையில் அதுக்கான பதிலடின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. நீங்கள் ஏன்னா இப்போ ஒன்றிய அரசு குறிப்பாக இப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக என்ன இருக்குது,
மோடி அவர்கள் 2019 இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கார்டியன் பத்திரிகையிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகைகள்லாம் மிகப்பெரிய பேராபத்து எங்களுக்கு பயத்தை விளைவிக்குது, இது எந்த மாதிரியான இந்தியாவிற்கு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க. அந்த அளவிற்கு அவருடைய கடந்த கால வரலாறு இந்த புரூட்டல் மெஜாரிட்டின்னு வரும் பொழுது ஒரு இந்திய ஒன்றியத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால எல்லாரும் பயந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல நின்று போராடக்கூடிய ஒரு தேவை இருக்குது இல்ல. ஒரு இரண்டாவது இன்னைக்கு குடியரசு தினம் சொன்னீங்க, அதோட ஒப்பிட்டு சொல்லணும்னா வடக்கு 1857 பிரச்சனை ஆரம்பிக்குது விடுதலை போராட்டம் அப்படின்னா, அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் அந்த விடுதலை போராட்டத்திற்கான ஸ்டார்ட்அப் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. 1805 1806 நமக்கு வந்து வேலூர் புரட்சியெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. அதே போல் இந்தியா முழுவதும் இருக்கட்டும், அங்கே எல்லாத்துக்கும் ஒரு தேவை ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதுலேயும் ஒரு இரண்டாவது விடுதலை போராட்டமாக இந்த ஒற்றை சிந்தனையுள்ள மதவாத கட்சிகள் மதவாத சித்தாந்தத்திலிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, அது சமூக நீதி கூட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது இன்னும் வேறு கூட்டமைப்புகளை அமைத்து கூட தளபதி அவர்கள் திமுக அரசு அந்த போராட்டத்தில் இறங்கும். எப்படி மண்டல் கமிஷனை நிறைவேற்றுவதற்கு இந்தியா முழுவதும் 46 போராட்டங்கள் 16 மாநாடுகள் திராவிட இயக்கம் நடத்துனுச்சு, அதே போல் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இன்னும் எத்தனை போராட்டங்களை வேண்டுமானாலும் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்ன, இப்போ சோனியா காந்தி அவர்களுக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க முதல்வர். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில். ஆனால் இப்போ ஒரு காலத்தில் காங்கிரஸும் சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று சமூக நீதிக்கு எதிரானா இருந்தாங்க, இன்றைக்கி ஓகே இன்றைக்கி பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் எப்படி சேர்த்துக்கலாமா? அது இல்லை, இந்த அளவுக்கு பாஜக அளவிற்கு வந்து வரட்டுத்தனமான பிடிவாதத்தோடு அவர்கள் இருந்தது கிடையாது. கண்டிப்பாக அதில் வந்து எதிராக இருந்திருக்கிறாங்க, அதை எதிர்த்தும் நம்ம போராடி இருக்கிறோம். 2005 காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ 93rd அரசியலமைப்பு சட்டம் அதெல்லாம் வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்தது. இருந்தாலும் அந்த இந்த போராடக்கூடிய தன்மை, அந்த அதற்கான பயம் அப்படிங்கிறது வந்து அவர்கள்கிட்ட காங்கிரஸ் கிட்ட இருந்துச்சு. நம்ம போராடணும்னா மக்களுடைய கருத்துக்களை அதற்காக பணிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது. ஆனால் இங்கே வந்து இப்போ பாஜக பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகார சிந்தனையோடு போராட்டத்தை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. இப்போ வேளாண் சட்ட மசோதாக்கள் வாபஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 5 மாநில தேர்தல் வர வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இப்போ தேர்தலுங்கிற அமைப்பே ஒழிச்சு கட்டிடணும், இதுக்காகலாம் நம்மளுடைய ஸ்டாண்டில் இருந்து பேக் வாங்க வேண்டியதாக இருக்குங்கிறது அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. அதனால் நம்ம வந்து பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கும் பொழுது 100% இவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து எல்லா விதத்துலேயும் புரிஞ்சிட கிடையாது. ஆகையினால ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்மளை இணைக்கக்கூடிய புள்ளிகளில் அந்த புள்ளிகளை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம காங்கிரஸோடு இணைந்து செயல்படுறோம். இப்போ உலக நாடுகள் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையில் இருக்கும். இப்போ இந்தியாவும் ஏறக்குறைய அதே மாதிரி தான், ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு மாதிரியான வளர்ச்சி நிலையில் இருக்குது. ஒவ்வொரு வகையான போராட்டம், இப்போ நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் அது இருக்கிற எல்லா கட்சிகளும் அதை ஏற்றுப்பாங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒருங்கிணைத்து போராடணும் அப்படின்ற தேவை இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் நார்த் இந்தியாவில் நடக்காத போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு அது நார்த்தில் நடக்குதுன்னா அதுக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே இருக்காது, அங்கே மட்டும்தான் அந்த போராட்டம் தேவை இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் யூனிக்காக ஒவ்வொரு போராட்டம் தேவை. எதுக்காக இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான தேவை சோஷியல் ஜஸ்டிஸில் வருது? இல்லை, பிரச்சனைங்கிறது வந்து இந்தியா முழுவதும் வந்து ஒரு சித்தாந்தம் உடைய ஒரு கட்சி ஒரு அமைப்பால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. பன்முகத்தன்மை அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். அதுக்குள்ள அது வந்து நிர்வாகத்தினுடைய தேவைகள், அரசியல் தேவைகள், அதுக்குள்ளார நம்ம வந்து போக கிடையாது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு மொழி பிரச்சனை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மொழி பிரச்சனைனா நம்ம தொடர்ந்து 38களிலிருந்து தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசிகிட்ருக்குறோம். ஆனால் இப்போ ஒடிசாலையும் பீகார்லேயும் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அவங்க சாலை ஓரத்தில் அந்த மயில்கள் நின்றுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஹிந்தி எழுத்துக்கள் பொறிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒடிசாவே வந்து ஒடியா மொழியே வந்து இரண்டாம் மொழி தான். ஏன்னா பழங்குடியின மக்களுக்கு அவர்களுக்கு நான் தனியான மொழி இருக்குது. அவர்கள் இன்றைக்கி முன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இந்தி எழுத்துக்களை மயில்கல்களை வந்து எழுதியிருக்கிற இந்தி எழுத்துக்களை அழிச்சிருக்கிறாங்க. இப்போ கடந்த ஆண்டுகளில் பஞ்சாபில் வந்து அந்த போராட்டம் நடந்தது, கர்நாடகாவில் நடந்தது, ஆந்திராவில் நடந்திருக்குது. மொழிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
தமிழ்நாட்டில் தொடங்கிய 30களில் தொடங்கின அந்த போராட்டம் இன்றைக்கு வட மாநிலங்களில் தொடங்கியிருக்குது. அதே போல் இடஒதுக்கீடு இப்போ இந்த 27% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்வி உயர் படிப்புக்கு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்ன இப்போ படித்த இளைஞர்களாக இருக்கட்டும், ஊடகங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே போல் அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாமே தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்காக சில கட்சிகள் தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அவர்கள் செய்யாததை தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிற்குள்ள அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து தேங்க்யூ எம்கேஸ்ங்கிறது வந்து பெரிய அளவில் ட்ரெண்டே ஆனது. ஆக அங்கே தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே எப்பொழுதுமே வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல, ஒரு இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல போராட்டங்களாக இருக்கட்டும், உரிமைகளை பெற்றுத்தருவதாக இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்காக நிர்பந்திக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. ஆக அங்கே அந்த பிரச்சனைகள்லாம் எழலை, அங்கே எழாமல் அங்கே வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அங்கே தொடர்ந்து இப்போ வட மாநிலங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது மதத்தை வைத்து பண்ணக்கூடிய அரசியலுங்கிறது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டுருக்கு. இங்கே அந்த ஜாதிய கட்டமைப்பு அது சார்ந்து எழக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனாலலாம் அங்கே வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள், உரிமை குரல்கள், போராட்ட குரல்கள் எழாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் தொடங்கக்கூடிய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த தொடர்ந்து இங்கே என்னென்னலாம் நம்ம முன்னேறி இருக்கிறோமோ, இந்த இன்க்ளூசிவ் குரோத்துங்கிறது தான் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது, அதை எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திற்குமான அந்த தனித்தன்மை அப்படிங்கிறத இன்றைக்கி மறந்த ஒரு ஆட்சி தான் ஒன்றிய அரசாக இருக்குது, பாஜக அரசு இருக்குது. அந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறதே அவங்க ஏற்றுக்க கிடையாது. இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒரேன்னு கொண்டு வந்து இன்றைக்கி ஒரே பதிவு முறை வரைக்கும் சிங்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், தனித்தன்மையை இழக்க வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த இதெல்லாமே சமூக நீதியின் சார்பாக நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. இதை கண்டிப்பாக இந்த தேவை எல்லா மாநிலங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இதில் இணைவதற்கு எல்லா தலைவர்களும் ஒரு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதை இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஃபாசிசம் பேசியிருக்கீங்க, அப்புறம் மத ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்குன்றீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பாஜகவை டார்கெட் பண்ணுற விஷயமாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் இந்த விஷயங்கள்லாம் நடத்துகிற உத்தேசம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அல்டிமேட் எய்ம்ன்றது பதவியிலிருந்து பாஜகவை கீழே இறக்கணும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எதுக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட் தேவையில்லை இல்லையா? ஒரு பாஜக இல்லாத ஒரு பெரிய கூட்டமைப்பே போதும் இல்லை, ஒரு கூட்டணியே போதும் இல்லையா? எதுக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட் வேணும்? எல்லா கட்சிகளையும் சேர்த்து பாஜகவை தோக்கடிக்கணும், அவ்வளோதானே? இல்லை, இது வந்து வெறும் அரசியலுக்கு மட்டும் கிடையாது. இதில் அரசியலுங்கிறது முதலமைச்சர் சோ நேற்று கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் அரசியலுக்காக நாம் ஒன்றிணையில, இது வந்து சமூக முழுக்க முழுக்க சமூக நீதிக்காக அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவோடு மிகுந்த நெருக்கமாக இருந்த இன்னைக்கு சிவசேனாவுக்கு நாம் அறிவிப்பு கொடுத்துருக்கோம், அழைப்பு விடுத்திருக்கோம். அதே போல் அவர்களோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்த இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு நம்ம வந்து அழைப்பு விடுத்திருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க, இன்னும் பாமக அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து அழைப்பு விடுத்திருக்கோம். கொடுக்கும் பொழுது அந்த அறிக்கையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடியது, சுயமரியாதையின் மீது, மதச்சார்பின்மையின் மீது, அதே போல் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நமக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஆகையினால அதன் அடிப்படையில் நாம் வந்து ஒன்றாக சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு காரணமாக அல்லது அதிகமாக கிளறிவிடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியது வந்து பாஜகவாக இருக்குது. சமூக நீதி அப்படின்னா சமூக நீதி வெர்சஸ் பாஜகன்னு தான் பேச முடியும். சமூக நீதி, சம நீதி, சமதர்மம், எல்லாருக்குமான உரிமை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை, இது எல்லாமே நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ எதிர்நிலையில் பாஜக மட்டும்தான் இருக்கும். பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ கருத்துக்களை தாங்கிய கட்சிகள் தான் இருக்குமே தவிர அது இயல்பாகவே இயற்கையாகவே அது வந்து பாஜக வெர்சஸ் இந்த சமூக நீதி பேசக்கூடிய அமைப்புகளாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரசியலினுடைய தேவை இருக்குது. அரசியல் ரீதியாகத்தான் நம்ம பெற வேண்டிய உரிமைகளை பெற வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து வெறும் இதில் அரசியல், இது வந்து இப்போ நம்ம வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம், நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்க, நம்ம வந்து பாஜகவை வீழ்த்துவோம் அப்படின்னு இல்லை. அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அல்ல வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
இந்த கருத்துக்களை நீங்கள் முன்னிறுத்தி அல்லது ஒரு மதவாத கருத்துக்களை, ஜாதியவாத கருத்துக்களை அல்லது ஒற்றை சிந்தனையை முன்னிறுத்தி இந்த ஒட்டுமொத்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய முகத்தை நீங்கள் மாற்றியமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காக போராடக்கூடிய அமைப்பு தான் இதுவாக இருக்குமே தவிர, கண்டிப்பாக வெறுமனே நம்ம வெறும் அரசியல் அப்படின்னு சொல்லி பார்த்துட முடியாது, அப்படி பேசிடவும் முடியாது கண்டிப்பாக. ஸோ ஒரு விஷயம் சொன்னீங்க தொடக்கத்தில், இப்போ அதாவது என்னென்னா பாஜக சிவசேனை வந்து கூட்டணியில் இருந்தாங்க, ஐடியாலஜிக்கலாகவும் ரெண்டு கட்சிகளுக்கும் ஒத்து போகக்கூடிய தன்மை உண்டு இல்லையா. ஸோ இப்போ கேள்வி என்னென்னா என்ன அடிப்படையில் இந்த 37 கட்சிகளை 37 தலைவர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்கீங்க. இப்போ கருத்தியல் ரீதியாக பார்த்தோம்னா சிவசேனை வந்து பாஜகவோட பொருந்தி போகிறாங்க, ஸோ அவங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ என்ன அடிப்படையில் அந்த 37 பேரை சூஸ் பண்ணீங்க? மாநில சிவசேனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர்கள் மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய சித்தாந்தம் வந்து இன்றைக்கி அவர்களோடு இருந்தாங்க, எங்களுடைய கொள்கை ரீதியாகவே நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர் வெளிப்படையாகவே அறிவிக்கிறாரு. தொடர்ந்து இந்த இந்துத்துவ கருத்துக்களை இதற்கு மேலும் வளர விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது வந்து ஒரு அழிவு பாதையில் இந்த நாட்டை இழுத்து செல்லுது அப்படிங்கிறத அறிக்கையாகவே அந்த கட்சியில் சொல்கிறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக மாநில உரிமைகளுக்கு, மாநில உரிமைக்காக, அந்த மாநிலத்தினுடைய மொழி மீட்புக்காக, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த புள்ளியில் அவர்களும் வந்து இணைகிறாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பல கட்சிகளை வந்து நாம் இணைச்சிருக்கோம். 37 தாண்டி இன்னும் விரும்புபவர்கள் யாராக வேண்டுமானாலும் வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. 37 அதிகமாவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்போ மாநில உரிமை எதெல்லாம் இணைக்கிறதோ அதை வலுப்படுத்தணும், எதெல்லாம் பிரிக்கிறதோ அதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அந்த வகையில் மாநில உரிமை, சமூக நீதி, சுயமரியாதை, இந்த மதச்சார்பற்ற தன்மை, இதன் மீதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவர்கள் யாராக வேண்டுமானாலும் இந்த அமைப்பில் வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு விஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் பண்ணுறோன்னா இந்தந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷன் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன விஷனோட ஆரம்பிக்கிறீங்க அது? கண்டிப்பாக இது வந்து இடஒதுக்கீடு சார்பாக, அதே போல் இந்த வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, மலை வாழ் மக்களுக்கான அந்த உரிமைகள் இடஒதுக்கீடு தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையும் சமூக நீதி அப்படிங்கிறது வந்து பாலியல்லையும் வந்து ஒரு சமூக நீதி, அந்த பாலியல் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக நாம் தமிழ்நாடு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமைகளாக இருக்கட்டும், அதே போல் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அனைத்து எதெல்லாம் காரணம் காட்டி ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கோ, எந்தெந்த இடங்கள்லாம் வளர்ச்சி அடையாமல் காரணங்களால் முடக்கி வைக்கப்பட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே களையக்கூடிய வேலையை இந்த சமூக நீதி கூட்டமைப்பு செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் முதலமைச்சர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையிலேயே தெளிவாக கொடுத்துருக்கிறாரு, அந்த சமய கருத்துக்கள் உடையவர்களினுடைய இந்த தாக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது, பிளவுகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு, அதே போல் பாலியல் பாகுபாடுகள் அதிகமாக நடந்துகிட்ருக்குது, இது எல்லாமே களையக்கூடிய வகையில் இந்த அமைப்பு இருக்கும், அதற்கான விழிப்புணர்வையும் பரப்புரையும் தொடர்ந்து செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது, எல்லாத்துக்கும் எதெல்லாம் சொல்லி காரணம் காட்டி முடக்கப்பட்டிருக்காங்களோ அல்லது தொடர்ந்து சப்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குள்ளேருந்தும் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்பு செயல்படும். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் ஸ்டுடியோக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பிடிப்பு, ரொம்ப நன்றி.